ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான வெள்ளி வரமாகத்தான் நீ ஆசைப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இப்போது உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக அற்புதமான மங்களம் நிறைந்த இந்த வெள்ளி நாளில் உன் சாயப்பா உன்னை ஆசீர்வதிப்பதற்காக காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். என்னை மனதார வழிபடும் உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெருகும்படி உன்னை கை கொடுத்து காப்பாற்றத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. என்னையே வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி சந்தோஷங்களை வசந்த காலமாய் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். வாய்மை என்பது வாசல்லையே தடுக்கப்பட்டுவிடும். பொய்மை என்பது எப்படினாலும் இடுக்கு வழியாக கூட உள்ளே நுழைஞ்சிடும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய நல்ல குணங்களை அழிச்சிக்கிட்டு உன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் மேலோங்கி வருவதற்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ நேர்மையான வழியில ஓ சாயப்பாவை நம்பி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிற. ஆனா அதை தடுப்பதற்காக பல தீய சக்திகள் உன்னை சுற்றி ஆட்கொண்டு கொண்டு உன்னை நல்லபடியா நிம்மதியா வாழ விடாமல் தடுப்பதையெல்லாம் பார்த்ததால் தான் எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிற எண்ணத்தோடு நானே உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசல நின்னுகிட்டு இருக்கேன். இன்னும் சற்று நேரத்துல நடக்க போற அற்புதத்தை பார்க்க தயாராக தங்கமே. நீ ஏன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாய் நிகழும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, எப்படி நடக்க போகுதோ நீ பயந்துகிட்டே இருந்த பாரு ஒரு விஷயம். இது நடக்குமா கிடைக்குமா வெற்றி அடைவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயத்துல எந்த தடையும் தடங்களும் வராமல் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். ஒரு வாய்ப்பு தானே உனக்கு தவறி போயிருக்கு, ஏன் தேவையில்லாம கண்ணீரால் உன் விழிகளை நிரப்பிக்கொண்டு கவலை கொள்கிறாய்? நீ இப்படி கண்ணீரோடே இருந்தினா உனக்கு நான் கொடுக்க போற அந்த இன்னொரு அற்புத வாய்ப்பை எப்படி உன்னால் பார்க்க முடியும்? புன்னகையோடு இன்னைக்கு நீ முயற்சி செய். இந்த வெள்ளி நாளானது உனக்கான வெற்றி நாளாக இருக்கும்படி நான் செய்வேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் மாறத்தான் போகுது என் செல்லமே. எதை பத்தியும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகள்னாலதான் உன் வாழ்க்கையில ஏமாற்றம் வந்து சோகத்தை ஆழமாக அனுபவிச்சு வாழ்க்கையவே வெறுத்து தூக்கி எரிஞ்சிடலாமா? என்னடா வாழ்க்கை இது நினைச்சு நீ நொந்து போய் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் அத்தனை விஷயங்களிலிருந்து ஒன்றை காப்பாத்துறதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கேங்கிறத நீ ஏன் அடிக்கடி மறந்து போற? நிஜமாவே உன் மனசுக்குள்ள நான் உன்னை காப்பாத்துவேங்கிற எண்ணம் இருந்தா இப்படி தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு நிற்க மாட்டாய் என் செல்லமே. என் மேல பாரத்தை போடு. நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம்தான் உன்னுடைய வாழ்க்கை. ஒரு விஷயத்த உன் மனசு செய்யும் சொல்லுது, இன்னொரு பக்கம் இது செஞ்சா சரி வராது, நீ தோத்து போயிருவ, உனக்கு வெற்றி கிடைக்காது, வீணா போயிடுனு நல்லதும் கெட்டதுமாக நிறைஞ்ச எண்ணங்கள் உன்னை புரட்டி போடுகிறதா? கவலை கொள்ளாதே. நம்பி கெடுப்பவனிடம் நட்பாய் இருப்பதை விட யாரையும் நம்பாமல் ஒதுங்கி இருப்பதே உனக்கு சிறந்தது. முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல கூட தயவு செய்து முடியாதுன்னு சொல்லாம ஏன் இப்படி நீயாகவே நான் செய்கிறேன், நான் முடிச்சிடுறேன், என்னால் முடியும்னு தவியாய் தவிக்கிறாய்? எதை யாருக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விட்டுப்போ. கொடுக்க முடியாத இடங்கள்ல இல்லை என்னால் முடியாது இப்போதைக்குன்னு கொஞ்சம் பணிவோடுத்தான் சொல்லிப்பாரு. ஏன் எல்லா விஷயங்களையும் ஓன் தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு உறவுகளை சந்தோஷப்படுத்துகிறேன் பேர்வழின்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்க என் செல்லமே? வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல பழகு. வெற்றி என்பது இதுவரை நீ பெறாத அளவில் மிகப்பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரும். நீ அடிக்கடி சந்தித்த தோல்விகள் எல்லாம் இப்போது முடிந்து போய் இனி நீ அதை சந்திக்காத அளவிற்கு தோல்வியை தூரமாய் உன்னை விட்டு வழி அனுப்பப் போகிறேன். கேட்காமல் வருவதுதானே கோபம். அந்த கோபம் கூட இனிமே உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக்க போறேன். சொந்தங்கள் எதுவும் எனக்காக இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். எப்போதுமே நீ எதற்காக ஆசைப்பட்டியோ, இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு உன்னுடைய கனவுகளாக இருந்ததோ, அது எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தருவேன். அது மிக பெரியதாக இருக்கலாம், உனக்கு அதை செய்து முடிக்க கஷ்டமானதாக இருக்கலாம். காசு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், வீடு சேர்க்கணும், வாகனம் வாங்கணும்னு உனக்குள்ள எவ்வளவோ கடமைகளும் பொறுப்புகளும் ஆசைகளும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கு. ஆனால் அதை செய்யக்கூடிய வசதியோ வாய்ப்புகளோ இன்னும் உனக்கு சரியா அமையலேங்கிற கவலமும் கூட இருக்க. கவலையே படாத, உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். ஓம் சாய்ராம்.